ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ரீச் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மெயின் வந்து ப்ராஃபிட்டில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. அதாவது பிளைண்டாக ஹோல்ட் பண்ணாதீங்க, ஸ்டடி பிரகாரம் பக்கா ரிலாக்ஸாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஈவினிங் பேஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் மார்னிங் பேஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் என் மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். மெயின், இப்போவே உங்களுடைய ப்ராஃபிட் சைடு உங்களுடைய கவனத்தை விட்டுட்டு உங்களுடைய ஸ்டடி மேலே கவனம் செலுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் எப்பவுமே உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லிங்க் தான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நார்மல் டெலிகிராம் சேனல் லிங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அது அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வர வரலும் அவங்களால நிச்சயமாக கற்றுக்க முடியாது. ப்ராஃபிட் 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 எப்பவுமே ப்ராஃபிட் சைடு போகணும்னு நினைப்பாங்க, ஆனால் லாஸ்ட் சைடு தான் அதிகமாக போயிட்டுருப்பாங்க. ஓகே, ஸ்டடி மேலே கவனம் செலுத்துகிறவங்க எப்பவுமே ப்ராஃபிட் சைடு தான் போயிட்டுருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் மார்னிங் பேட்ச் இல்லை ஈவினிங் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேசிக்காக ஒரு வெபினார் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கும் ரெடி பண்ணலாம். இந்த ஜூலை 11th வந்து ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் தான் என்ன, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சப்போர்ட் இங்கே வருது, ரேஷன்ஸ் வந்து பிரேக் ஆனால் அது இந்த மாதிரி ஆகுது, அதுதான் தெரியும். சில பேருக்கு இன்னமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக இந்த வீடியோ மெயின் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் எது வேலையும் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க, ஆனால் ஒரு எஜுகேஷனுக்காக சம் அமௌண்ட் கொடுக்குறத வந்து வீண் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, இப்போ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை பேர் தெரியும், லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணிட்டுருவாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இல்லை ஆயிரக்கணக்கில் லாஸ் பண்ணிட்டுருவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு 5,000-10,000 வந்து அதை கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணுறதுக்கு வந்து ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு என்ன சொல்கிறது வீண் செலவுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய எஜுகேஷனை வளர்த்துக்கிறதுன்னு நினைங்க. கன்ஃபார்மாக அதில் வந்து ஒரு ஒர்த்தான ஒர்த்தபல், நீங்கள் என்னோடய யூடியூப்னு இல்லை எந்த யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி ஒரு ஒர்த்தபல் சர்ச் பண்ணுங்கள். ஒரு 100 பேர் 200 பேர் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்களோ அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க, பரவாயில்ல. ஓகே, நான் என்ன என்கிட்ட தான் ஜாயின் ஆகுன்னு சொல்ல வரல, வேறவங்ககிட்ட ஜாயின் ஆகுன்னு சொல்ல வரல. உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவங்ககிட்ட போனால் நமக்கு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து அந்த வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸுக்குலாம் பாருங்கள். இப்போது சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் இது பேசிக்காக சொல்கிறது, சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் சொல் நார்மலாக சொல்லிட்டுருப்போம் எல்லாரும். சப்போர்ட்னா என்ன, ரேஷன்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலை ரொம்ப நேரமாக அந்த விளையாட்டு முட்டிட்டு வருது, அதாவது டச் பண்ணிட்டு வருது அப்படின்னா, இது பாருங்கள் நான் பிளாக் எடுத்துக்கிறேன், இல்லை சும் ரெட் கலர் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரமாக ப்ரைஸ் வந்து இங்கே கீழே போயிட்டுருக்குது. ஓகே, டச் பண்ணிவிட்டு கீழே வருது, அகெயின் டச் பண்ணிவிட்டு பிரேக் ஆகுது. ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் ஆகுதுங்களா, இந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த இடமே வந்து இந்த இங்கேருந்து போன ஸ்டாக்ஸ் போகுது இல்லைங்களா, இந்த போகிற ஸ்டாக்ஸுக்கு இதுவே சப்போர்ட்டாக மாறிடுது. இந்த லைனு, அதாவது இந்த ப்ரைஸ் லைன் இருக்குதுங்களா, இந்த இடத்துல ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ருபீஸ் வச்சுக்கலாங்களா, இந்த இடத்துல ப்ரைஸ் லைன் வந்து 100 ருபீஸ். இந்த 100 ருபீஸ் கிராஸ் பண்ண முடியாமல் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்குது. சம் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த 100 ருபீஸ் பிரேக் பண்ணுது இல்லைங்களா. இந்த 100 ருபீஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறமா இதுவே வந்து இதுக்கு சப்போர்ட்டாக மாறிடுது. சப்போஸ் கீழே வந்ததுன்னா இந்த இடத்துல சப்போர்ட், அதாவது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பாருங்கள், இந்த மேலே போக முடியாமல் கீழே வருது இல்லைங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் தடுக்கிறது. ஓகே, அந்த ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு இப்போ 90 ருபாய்ல இந்த ஸ்டாக்ஸு 100 வரும், டச் பண்ண முடியாது. திரும்ப 100 மீன் 99.9 இருக்கலாம், 99 இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் 100 இருக்கலாம், 100.50 பைசா இருக்கலாம், ஒரு சம்ம ஒரு 50 பைசா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 100 ருபீஸ் போட்டோன்னா என்னத்துக்கு பஃபர் ப்ரைஸ் என்னத்துக்கு விடுறாங்க, அந்த பையிங் ப்ரெஷரோட ஒரு சில டைமில் என்ன பண்ணுவோம், 101 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம், போயிட்டு இங்கே கீழே அந்த ஒரு பெரிய ஷேடோ மாதிரி வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை. 102-103 கூட போயிட்டு கீழே வந்துடும். அந்த பாடி கணக்கெடுத்துங்க அந்த டைமில். சில டைமில் வந்து நம்ம பாடியை கணக்கெடுக்க வேண்டியதாக இருக்கும், சில டைமில் வந்து விக்கு ஷேடோ சேர்த்து கணக்கெடுக்க வேண்டியிருக்கும். ஓகே சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 100-110 போயிடுச்சு ஸ்டாக்கு. ஓகே, 110 போன உடனே கீழே வந்து எந்த இடத்துல வந்து நம்ம 100 ரேஞ்சு, அதாவது அந்த பிரேக் பண்ண முடியாமல் நின்றுச்சு இல்லைங்களா,
அந்த இடத்துல கீழே வந்து அது வந்து சப்போர்ட்டாக மாறுது. ஓகே, அதாவது மாறியே மாறணும்னு அப்படி கட்டாயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் திரும்ப சொல்ல என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சில் பை எடுக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் பை எடுக்கலாம், இங்கேயே பை எடுத்துக்குன்னு சொல்ல வரல, திரும்பணும். திரும்பதுக்கப்புறம் இந்த இடத்துல பை அஞ்சு, இதில் லோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பேசிக், வெரி வெரி பேசிக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்குற நம்ம இவ்வளோடலாம் பார்த்துருக்கோங்களா, பார்த்துட்டு இடத்துல 0.1% கூட இல்லை இந்த ஸ்டடி. இது வந்து சிம்பிள், இது வந்து பேசிக்கான விஷயம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கேனல் பார்க்குறமோ இல்லையோ, இது மாதிரி சிம்பிளான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சார்ட்டில் பார்த்தோன்னா இப்போ நான் க்ரூட் ஆயில் சொன்னேன் இல்லைங்களா, க்ரூட் ஆயில் அந்த சேம் இதே மாதிரி இந்த காரணத்துக்காக தான் நான் சேல் கொடுத்தேன் அந்த இடத்துல. ஓகே, இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, அகைன் இடத்துல சப்போர்ட் எடுத்து நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன், ட்ரா பண்ண இடத்துல வந்து எனக்கு பிரேக் அவுட் சிக்னல் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னுடைய ப்ரைம், அதாவது என்னுடைய லைவில் ஜாயின் ஆகிருக்காங்களே, என்னோடய லைவ் செஷனில் ஜாயின் ஆகிருக்கவங்களுக்கு, வெபினாரில் ஜாயின் ஆகிருக்கவங்களுக்கு, என்னுடைய டெலிகிராம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ப்ரைம் தான் எல்லாருமே அவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து சேல் கால்ஸ் கொடுப்போம், இதுக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, 1:1 ரேஷியோனா. ஸோ நமக்கு ப்ராஃபிட் இங்கே வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் திரும்ப வருது. ஸோ நான் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் என் கூட ஈஸியாக ஜாயின் ஆகிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அமௌண்ட் ரொம்ப பெருசாக தெரிஞ்சாவோ இல்லை சிம்பிளாக தெரிஞ்சாவோ, உங்களுக்கு லைவ் செஷனில் 2-3 மந்த்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயின் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்காவது பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கும் இந்த இருக்குது, இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் வேணுமா லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து என்னுடைய ஸ்டடி, அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கு அனுப்புகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு அனுப்புவேன், உங்கள் ஜஸ்ட் ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எனக்கு இங்கிலீஷில் தேவைப்படுதுன்னா அதுவும் வந்து டெலிகிராம் சேனல் LeoTrade27, அதுவும் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் ஜாயின் ஆகிக்கலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து இன்னும் இங்கிலீஷில் அப்லோட் பண்ணல. எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் ரீச் ஆகிறாங்களோ அப்போ வந்து இங்கிலீஷில் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.